கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளாகாதன ஒரு நாளாய் இந்த நாள் அமைவதாக. நாகோமின் புஸ்தகம் 1:2 கடைசி வரி சொல்லுகிறது, அவர் தம்முடைய பகைஞருக்காக கோபத்தை வைத்து வைக்கிறவர். அழகா போட்டிருக்கு பாருங்க. அவர் என்றால் யார்? கர்த்தர். தம்முடைய பகைஞருக்காக கோபத்தை வைத்து வைக்கிறவர். சில மிருகங்கள் அவரை நாம் தீண்டுவோமே என்றால், மிருகங்களினுடைய கோபத்திற்கு ஆளானவர்களாய் நாம் இருப்போமே என்றால், சில வாரங்களோ சில மாதங்களோ கழித்து அந்த மிருகம் நம்மை பார்த்தாலும் நம்மை தீண்டும். எங்கள் வீட்டில் ஒரு நாய் கிடக்கு. சில நேரங்களிலே அது மனிதர்கள் மேல வாயை போடக்கூடிய நிர்பந்தமான சூழ்நிலை வரும். என்னன்னு ஆராய்ந்து பார்த்தால், போகிறவர்கள் வருகிறவர்கள் அதை சீண்டி பார்த்து கல்ல தூக்கி எரிந்திருப்பார்களே என்றால், எப்போ வந்தாலும் சரி அவங்கள பார்த்து குலைக்கும். எப்போ வந்தாலும் சரி, கோபத்தை அது வைத்து வைத்திருக்கிறது. இங்கே பார்த்துனா நம்முடைய ஆண்டவரும் கோபத்தை வைத்து வைக்கிறவர். எதற்காக? தம்முடைய பகைஞருக்காக. கர்த்தருடைய கோபம் வந்துச்சுன்னா யாரும் நிலைநிறுக்க முடியும்? யாரும் எதையும் செய்ய முடியாது. அவருடைய கோபம் மகா உக்கிரம் உள்ளது என்று வேதம் நமக்கு சொல்கிறது. அப்போ ஒட்டுமொத்தமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய கோபத்துக்கு ஆளாகாமல் நீர் எங்களை காத்துக்கொள்ளும். அதுதான் ஆண்டவருடைய கோபம். பட்சிக்கிற அக்னியாயிருக்கிறவர் அவர். அந்த கோபத்துக்கு இரையாகிவிடக்கூடாது. ஆண்டவருடைய கோபத்தை எல்லாம் பகைஞருக்காக வைத்திருக்கிறார். அந்த கோபம் வெளிப்படக்கூடிய நாளிலே பகைஞர்கள் நிர்மூலமாகுவார்கள். பல ஏற்பாட்டை வாசிக்கும் பொழுதெல்லாம் அவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக செயல்பட்டவர்களின் மீது ஆண்டவர் கோபம் கொண்டு நிறைய காரியங்களை செய்திருக்கிறார். அதே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய கோபத்திற்கு ஆளாகாமல் நம்மை காத்துக்கொள்வோம். நல்ல ஆண்டவரே, கவனத்தோடு நாங்கள் எங்கள் வாழ்வை செப்பனிட்டுக் கொள்ளத்தக்கதான கிருபைகளை தந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.